அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, நாம சென்ற வகுப்பில், அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நாம இந்த பக்தினா என்ன, யோகம் என்ன, முக்தி அப்படின்னா என்ன, ஞானம்ங்கிறதுல அந்த பாடல் பார்த்தோம். அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி இல்லைங்களா. அதே மாதிரி அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். இது ரெண்டும் பார்த்தோம். அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தினா சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி. அதாவது இது நம்ம அறிவு வந்து சிற்றறிவு அப்படின்னு சொல்றோம். ஒரு பின்னம், ஃப்ராக்ஷன், டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளை அப்படின்னு சாமி சொல்றோம். இது நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் வந்து டோட்டாலிட்டி கிட்ட சரண்டர் ஆகிறது பக்தி. அதாவது ஆண்டவனை அல்லது இறைவனை ஒரு ஆண்டான் அடிமை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு, இறைவா நீயே எல்லாம், எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி வழி நடத்துவது உன்னுடைய பொறுப்பு, சகலத்துக்கு நீதான் பொறுப்புன்னு அன்கண்டிஷனல் சரண்டர், எந்த விதமான நிபந்தனை இல்லாம சரண்டராகி இறைவனை வழிபடுதல் அல்லது இறைவனுக்கு சேவகம் செய்வதாக நினைத்து பக்தி மார்க்கத்தில் செல்வது பக்தி. இந்த பக்தி மார்க்கம் என்பது அறிவினுடைய ஆரம்ப நிலை. பக்தி இல்லாமல் நாம் ஆன்மீகத்தில் மேம்பட முடியாது. பக்தி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒழுக்க பழக்கம். குழந்தைகளை வளர்க்கறது ஒழுக்க பழக்கமாக வளர்க்கறது. நீ எனக்கு நீ தீய செயல் செஞ்சின்னா நீ சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன் இப்படி எதையாவது ஒன்று சொல்லி பயப்படுத்துறது. அது மாதிரி எல்லார் வயத்தையும் ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக அந்த பக்தியை வந்து, பக்தியை கொண்டு வந்தவங்களையே அறிவில் முதுமை பெற்றவர்கள் தான், அவங்க தான் அந்த சிலை வணக்கத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க. எல்லாவற்றையும் அறிந்த பின்னரும் மக்களுக்கு வந்து நேரடியாக அந்த முழுமையை பற்றி சொன்னால் புரியாது என்று சொல் கருதி அறிவின்ற படிப்படியாக மேலே கொண்டு வந்ததுக்காக அந்த அறிவை அறிவிற்கு அடிமையாக பழக்குதல் மட்டுமல்ல, இறைநிலையே வந்து சில பதிவுகளை கொடுக்குது. பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை குடிக்கணுங்கிற ஒரு உணர்வு, அதை சுவைத்து குடிக்கின்ற ஒரு செயல், இதெல்லாம் அதில் மூளையில் இயல்பாக பழக்கமாக இருக்குது. யார் சொல்லி கொடுக்குறாதெல்லாம். அதே மாதிரி ஒரு மாடோ எருமையோ கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா, உடனே அடுத்த வினாடியே எழுந்து தாயின் மடியில் போய் பாலை குடிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு தாயின் மடியில் இருக்கிற அந்த காம்புகளெல்லாம் தனக்கு வேண்டிய உணவு இருக்கிறது என்ற பதிவை யார், அங்கே யார் சொல்லி கொடுக்குறா, அதுக்கு அது எப்படி கொடுக்கணுங்கிற பழக்கத்தை யார் சொல்லி கொடுக்குறா, இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே பதிவாக மூளையில் இறைவன் கொடுத்து அனுப்புகிறான்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி மனிதன் வந்து அந்த இறைவன்கிற கான்செப்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவனுடைய பதிவுகளிலேயே இருக்கிறது. என்ன இருக்குன்னா, இருக்கணும் அப்படின்னா, உனக்கு இயல்பாகவே மனசில் பயம் வரணும், அந்த பயத்தில் வந்து இறைவனுக்கு அடிமையாகணுங்கிறது வரணும். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற சிந்தனை வரணும். இந்த பயம் வந்ததுக்கு அப்புறம்தான் நீ வந்து எல்லாத்தையும் சிந்திப்ப. என்ன சிந்திப்ப, இதெல்லாம் நடக்குது எப்படி நடக்குது. அடுத்த ஸ்டெப், அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. என்ன என்ன அறிவை அறிய பழகுது, திடீர்னு மழை வருது. ஏன் மழை வருது, கடல் பார்த்தீங்கன்னா பூமியில் இவ்வளவு தண்ணியை வந்து யார் கொட்டுனா, சூரியன் இங்கிருந்து அங்கே போகுது, யார் தள்ளி விடுறாதைய, இப்படி ஒவ்வொன்று. சந்திரன் ஏன் வருது, ஏன் வந்து பௌர்ணமினா முழு பௌர்ணமி ஆகுது, ஏன் குறையுது தேயுது, இதெல்லாம் யாரு செய்யறா, மழை திடீர்னு மழை பயங்கரமா பெய்யுது, எங்கிருந்து பெய்யுது, எப்படி பெய்யுது, மேல மானத்துல யார் தண்ணி கொட்டுறா, இல்ல ஒரு அவனுக்கு ஆதி மனிதன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழில அவனுக்கு விவசாயமா தருது. ஒரு மாங்கொட்டையை போட்டா அது பாட்டுக்கு வளருது, பெரிய மரமாக வளருது. அந்த மாங்கொட்டையில் இவ்வளவு ஆற்றலை யார் வச்சுருக்கா, மண்ணுக்குள்ளேருந்து வருதா,
இல்லை ஊத்துற தண்ணியிலிருந்து வருதா, இல்லை அந்த கொட்டைக்குள்ளேயே இருக்கா, இவ்வளவு பெரிய மரமாக வளர்கிற அளவுக்கு, இல்லை சூரியன்கிட்டருந்து வருதா, இப்படி அறிவு விரிந்து இதெல்லாம் எப்படி. அதே மாதிரி நாம் போகிறது ஒரே ஒரு மாங்கொட்டை, ஆனால் அது எவ்வளவு கனியை கொடுக்குது. இந்த அதிசயம் இதெல்லாம் வந்து அவிழ்க்க முடியாத அதிசயம், இதெல்லாம் எப்படி நடக்குது, இதையெல்லாம் அறிவதற்கு பழகிறோம் பாருங்க. சூரியன் பாட்டு நாம் போன வாரமே சொன்ன, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, காரிரு வானில் இந்த மே காரிரு வானில் மின்மினி போல கண்ணில் தெரிவது அவையன, அதெல்லாம் எப்படி மிதந்துட்டு இருக்குது, வேற எப்படி மிதக்குது, யார் இதற்கெல்லாம் அதிகாரி அப்படின்னு அறிய பழகறக்கு போகிறோம் பாருங்க. அந்த நிலைதான் நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறோம் பாருங்க. அதுக்குண்டான பதிவையும் யார் கொடுத்துட்றாங்க, இறைவன் தான் நம்ம இதில் பதிவாக இருக்கு. அந்த பதிவு தான் வேலை செய்யுது. ஏன்னா இதை பதிவு இருக்குது இல்லைங்கிறதுக்கு தான் அந்த ரெண்டு உதாரணம், குழந்தை பாலை குடிக்குது, மாட்டுக்கு கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சுன்னே நடக்கிறதுக்கு யார் சொல்லித்தரா, இதெல்லாம் வந்து அங்கேயே இம்ப்ரின்ஸாக வருது. அது மாதிரி நமக்கும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற பதிவு வருது. அதனால தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன். இதுக்கு தான் வந்து நம்ம அந்த பாரதியார் பாட்டை கூட சொன்னோம், உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும். அது ஆராய்ச்சியில் அவனுக்கு வருது. என்ன ஆராய்ச்சி, நமக்குள்ளே என்ன இருக்குது, வெளியில் என்ன இருக்குது, நமக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, சாப்பிட்றமே எப்படி ஜீரணமாகுது, இதெல்லாம் வருது. இதுதான் இந்த இதுதான் யோகம் போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது அறிவை அறிவால் அறிந்த நிலை, மூணாவது ஸ்டேஜ், அறிவை அறிவால் அறிந்த நிலை. இப்போ நம்ம மனவன கலைக்கு வந்துட்டோம், பிரம்மஞானம் வரைக்கும் எடுத்திருக்கோம், எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி, நம்முடைய சிற்றறிவை கொண்டு பேரறிவுனா என்ன, அது எப்படி வந்தது, என்ன ஏதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோங்க. மனவளக்கலையில் அகத்தாய் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் எடுத்து அதுக்கப்புறம் பிரம்மஞானத்துக்கு போய் இதெல்லாம் நமக்கு தெரியுது. என்ன தெரியுது, சாமிஜி பாட்டில் ரெண்டு பாட்டு சொல்கிறாங்க, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு அணு முதலாய் அண்ட கோடிகள் அனைத்தும் ஆக்கி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இந்த ஸ்டேஜ் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்னா முக்தி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ அழுத்தம் சுத்த வெளியினுடைய தத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்க, சுத்த வெளி அதில் வற்றா பேரிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். அப்போ அந்த வற்றா பேரிருப்பினுள்ளே அதில் ஒரு ஆற்றல் என்ன, அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அந்த ஒன்று தான். அந்த அழுத்திட்டு இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சாம்ஜியே வந்து பாருங்க, அந்த ஞானம் வளர வளர அவரே அந்த பாட்டை மாத்துறாரு. அதுக்கப்புறம் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், முதல்ல அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்று தான் போட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த அழுத்தம் மட்டும் இல்லை, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால இறைவெளி தன்னையே இறுக்கி கொண்டு இறை துகள்களாக மலர்கிறது. இறை துகள்களாக எது மலருது, இறை அந்த சுத்த வெளியில் உள்ள உள்ளார்ந்த தன்மையாகிய அறிவும் ஆற்றலும். சுத்த வெளியே வந்து அப்படியே மாறுதுல, சுத்த வெளி என்ன நடந்தாலும் சுத்த வெளி சுத்த வெளி தான் அப்படியே இருக்கும். சுத்த வெளியிலே உள்ளார்ந்த ஆற்றலும் அறிவும் முகிழ்ச்சி பெற்று மலருது. என்னவா மலருது, இறை துகளா மலருது. அந்த இறை துகள் அது கொத்து இயக்கமாக ஒன்றா சேரும்போது அது வின் எனப்படுகிறது, அதுதான் வின் ஆகுது.
அந்த விண் சுழற்சியினால வெளியேற்றப்பட்ட இறை துகள் அந்த வெளியிலே கரையும் போது அது காந்தமா மாறும். இதெல்லாம் நம்ம வந்து எங்க படிக்கிறோங்க, இதெல்லாம் அறிவை அறிவால் அறிகிறோம். அறிஞ்சு அந்த விண் துகள்கள் பல கோடி, அப்புறம் அடுத்து காற்றா மாறுது, நீரா மாறுது, நெருப்பு காற்றா மாறுது, நீரா மாறுது, கெட்டி பொருளாம் பஞ்சபூதங்களா வருது. இந்த பஞ்சபூதங்களெல்லாம் ஒன்றிணைந்து பல பல கோடான கோடி கோள்கள் உருவாகுது. இந்த அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து காந்தத்தினுடைய தன்மாற்றம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமா மாறுது. இதை எல்லாம் நம்ம எங்க கத்துக்கிறோங்க? மனவளக்கலையில 1, 2, 3, 4 அகத்தாய்வு எடுத்து பிரம்மஞானம் போய் அதுக்கு மட்டுமல்ல, அது போக பல சிந்தனை விருந்துகள் ஐயா மாதிரி ஐயா வந்து மேக்சிமம் கொடுக்குறாரு. அது போக நம்ம ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் 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 படிச்சிருப்போம், படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பல பகவத்கீதை படிச்சிருக்கலாம், திருக்குறள் படிச்சிருக்கலாம். இப்படி பல வகையில் நாம் அறிந்த நிலை என்ன வச்சுங்க, இப்போ அந்த பாரதி பாட்டை பாருங்களேன். இப்போ அந்த பாரதி பாட்டில் பரசிவ வெள்ளம் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னோம்லங்க, அதில் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும். நமக்கு உள்ளே இருக்கிறதும் அதுதான், வெளியிருக்கிறதும் அதுதான். அந்த அதுக்கு பேர் வெள்ளம், அதுதான் சுத்தவெளி. பரசிவ வெள்ளம்ங்கிறது தான் சுத்தவெளின்னு சொல்கிறார். அதை தெய்வம் என்பார் வேதியர். ஆச்சுங்களா? காணுவனை நாம் அந்த காந்த தத்துவத்தில் பார்த்துருக்கோம். பார்த்தல்னா என்ன, கேட்டல்னா என்ன, சுவைத்தல்னா என்ன, நுகர்தல்னா என்ன, தொடு உணர்வு ஸ்பரிசம்னா என்ன, யார் பார்க்குறா, யார் கேட்குறா, கண்களின் மூலமாக நான் கேட்கிறேன், நான்னா யாரு, இதையெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ தெரிஞ்சிட்டோம்லாம் இல்லைங்களா, தெரிஞ்சிருக்கோன்னு நீங்கள் பிரம்மஞானம் வரைக்கும் வந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இதுதான், இதே பாடல் தான் வள்ளலார் ஒரு பாடல், கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே. இந்த இறைவனுக்கு இன்னைக்கு சொன்னதுல கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி என்ன ஆகுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக தான் வரும், செயல் விளைவு தான் வரும். கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும், கழிப்பே மகிழ்ச்சி ஆனந்தந்தான் இறைநிலை. அதே மாதிரி காணாருக்கும் கண்டாருக்கும் கண் அளிக்கும் கண்ணு. இறைநிலையை காண்பவர்கள் இல்லை பார்க்காதவங்க எல்லாருத்துக்கும் கண்ணை கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்தவங்களுக்கு இல்லை. இறைநிலை இருக்குன்னு சொல்கிறவங்க, இல்லாதேன்னு சொல்கிறவங்க, மறுத்து பேசுகிறவங்க, மறுப்பு கொள்ள யாராக இருந்தாலும் இறைவன் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், யாருக்கும் பாகுபாடு இல்லை. அதே மாதிரி வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வரம் கொடுக்கும் வரமே. நல்ல சக்தி வாய்ந்தனுக்கு தான் வரம் கொடுப்போம் இல்லை, மாட்டாருக்கு வரம் கொடுப்போம் இல்லை, எல்லாருக்கும் வரம் கொடுப்பார். அதே மாதிரி மதியாருக்கும் மதிப்பவருக்கும் மதியளி, மதிச்சாலும் சரி நாத்திகம் பேசினாலும் சரி ஆத்திகம் பேசினாலும் சரி அவங்களுக்கும் அறிவை கொடுத்து, அறிவை கொடுக்கக்கூடிய அறிவு, அறிவு தான் எழுச்சி பெறுது சுத்தவெளியிலிருந்து. அப்ப அந்த தன்னை கேவலமா பேசுறவனுக்கு கூட அறிவை யார் கொடுக்குறாங்க, இறைநிலை தான் கொடுக்கும், கொடுத்து நீ நல்லா என்னை பேசுன்னு சொல்லு. அப்போ அவங்களையும் இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. நரர்கள்னா மனுஷனுங்கன்னு வச்சுங்க, சுரர்னா அசுரர்கள். இப்போ நீங்கள் ராமாயணமோ எந்த காப்பியத்தை எடுத்தாலும் இப்போ ராமன் வந்து மிகப்பெரிய வலிமை வாய்ந்தான், ஆனால் ராவணன் அதை விட வலிமையானவன் தான். அந்த வலிமை அவனுக்கு தவ ஆற்றலில் யார் கொடுக்குறா, இறைவன் தான் கொடுக்குறான், சிவன் தான் கொடுக்குறார். அதே மாதிரி பத்மாசூரன் அவன் வர தவம் பண்ணி வர என்ன, யார் தலையில் கை வச்சாலும் எரிஞ்சு போகணும்னு சொல்லி கடைசியில் சிவன் தலையிலேயே கை வைக்கிறாங்க. அந்த யார் கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் என்ன டியூன் பண்ணிங்கனாலும் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். தவம் பண்ணிங்கன்னா அதாவது திரு வேண்டுவது வேண்டியாங்க இதை தவம், அது தவம் பண்ணால் கிடைக்கும். அதை பயன்படுத்துறதுல
அதுக்கு இன்னொரு குரல் இருக்கு, தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அவம், அக்திலார் அதை மேற்கொள்ளுதல்னு ரெண்டாவது குரல் இருக்கு. அதனால தவம் பண்ணி பெற்ற ஆற்றலை அகத்தாய்வு செய்து சரியா அவங்கள அசுரர்களை செய்யல, ஆனா அந்த அசுரர்களுக்கு அவ்வளவு வல்லமை, இமயமலையவே தூக்குற அளவுக்கு ராவணனுக்கு வல்லமை கொடுத்தது இறைவன் தான். அதனாலதான் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமாடுகின்ற நடனம் விடுகின்ற சிவமே, எல்லாருக்கும் பொது, கற்றார்க்கும் பொது, கல்லாருக்கும் கற்றார் கல்லார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், எல்லாருக்கும் பொதுதான், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவனுக்கு இதை கொடுக்க கூடாது இவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடு இறை நிலையில இல்லை. இதை எல்லாம் நாம என்ன பண்றோங்க, அறிவால் அறிஞ்சு கொள்றோம். எப்ப இறைவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றான், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு. இப்ப இன்னைக்கு வந்து சுத்த வெளி வந்து அந்த கைனமிட் குவாரிங் இருக்கு பாருங்க, அதை ஒரே ஒரு செகண்ட் நிறுத்துச்சுன்னா எல்லாம் எல்லாம் மறுபடியும் பழையபடி எல்லாம் ஏக வெளியாயிரு, எல்லாம் காணாம போயிடுவோம். அதுலதான் இருக்கு அந்த ஒரே ஒரு செகண்ட் அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு, அதை நிறுத்தினா வேலை முடிஞ்சு. இப்ப அந்த பிரஸ்ஸிங்ல தான் நம்ம அனுசுத்திட்டு இருக்கு, இப்படி ஒரு உருவத்தில் இருக்கிறோம். அந்த பிரஸ்ஸிங் நின்று போச்சுன்னா எல்லாம் சுத்த வெளியாயிரும். இதை எல்லாம் எப்போ உணர்ந்தங்க, அருட்தந்தை அவர்கள் வந்ததுக்கு பிறகு மிக மிக எளிமையாக நமக்கு வந்து இந்த நிலையை கொடுக்குறார். எந்த மகானுமே இதை சொல்லி கொடுக்க முடியாது, இறைவனும் இறை நிலை தான் இப்படி வந்திருக்கு. அப்ப நாம வந்து அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. பாட்டு இன்னைக்கு இறைவணக்கத்தை சொல்ல பார்த்தீங்களா. அப்போ இப்ப என்ன ஆகுது நமக்கு, இதெல்லாம் அறிய போக என்னாச்சு, எல்லாம் பிரம்மம், பார்க்கின்ற பொருள்கள் அனைத்தும் இறைநிலையே, கல்லும் பிரம்மம் மலமும் பிரம்மம் எல்லாம் எதை பார்த்தாலும் பிரம்மம் தான். ஏன் எதை பிரிச்சாலும் என்ன நீங்க தனித்தனியா அக்கு வேறு அணு எறியா பிரிச்சாலும் கிடைக்க போறது அணுதான், நானும் அணுவின் கூட்டு தான், நீங்களும் அணுவின் கூட்டு தான், பார்க்குற எந்த பொருளுமே அணுவின் கூட்டு தான், விகிதாச்சாரம் தான் வேற. அப்ப அந்த அணு எதுலேருந்து ஆக்கப்பட்டிருக்கு, அணு வந்து இறை துகள்களிலிருந்து ஆக்கப்பட்டிருக்கு. அந்த இறை துகள் எங்கிருந்து வருது, சுத்த வெளியிலிருந்து வருது. அப்ப எல்லாத்துக்கும் மூலம், எனக்கும் மூலம் வெளிதான், உங்களுக்கும் மூலம் வெளிதான், எல்லாத்துக்கும் மூலம் வெளிதான், அப்ப எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிறத நாம அறிஞ்சிட்டோம்னா அறிஞ்சு அந்த நிலை முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. இப்ப நம்ம எல்லாம் முக்தியா, முக்தர்களா இல்லைங்களா, ஆனா அறிஞ்சிட்டோம். அறிஞ்சதை என்ன பண்ணுங்க, உணர்வுக்கு கொண்டு வரணும். அது என்ன, அறிதல் சொல்லுதல் உணர்தல் இதெல்லாம் வெவ்வேறு தனித்தனியா இருக்கு, சொல்றது வேற செய்யறது வேறேன்னு சொல்றோம்லங்க, அது மாதிரி அறிதல். இப்ப நமக்கு அறிஞ்சிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் பிரம்மன் தான், ஆனா யாரையாவது திட்டாம இருக்க முடியுதா, யாரையாவது கெட்ட வார்த்தையில பேசாம இருக்க முடியுதா, யாரையாவது கோவப்படாம இருக்க முடியும், எல்லாம் தெய்வம் தானே, அவனும் தெய்வம் தான் இவனும் தெய்வம் தான் எல்லாம் தெய்வம் தான், ஏன் திட்டுறோம், தெரிஞ்சிருக்கு நமக்கு பிரம்மஞானம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லா சுத்த வெளியிலிருந்து வந்த இறைத்துகள் தான், இறைத்துகள் தொகுப்பு வின், விண்ணின் தொகுப்பு அணு, அணுவின் கூட்டு, அணுவின் கூட்டு பக்குவம் மணி, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உணர்வுக்கு வரவில்லை, புரிஞ்சது உணர்வுக்கு வரல. அது என்ன உணர்வுக்கும் புரிஞ்சதுக்கு அப்படின்னா, இப்ப சிகரெட்ல எழுதி போட்டிருக்கான், என்ன எழுதி போட்டிருக்கான், புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு, மது குடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கு இல்லைங்களா. அளவுக்கு மீறி உணவை உண்டால் அது நமக்கு தீங்களிக்கும் எழுதியிருக்குல்ல. ஆனா இப்ப மதுக்கடையில போய் குடிக்கிறான் பாருங்க, அல்லது சிகரெட் குடிக்கிறவனுக்கு இந்த சிகரெட்டு தனக்கு
நோயை கொடுக்கும் அல்லது துன்பத்தை கொடுக்கும்னு தெரியாம இருக்குங்களா? யாரு வந்து இந்த சிகரெட்னால எனக்கு துன்பம் வராதுன்னு தெரிஞ்சு குடிக்கிற, தெரிஞ்சு குடிக்காம இருக்கிற? எல்லாருக்கும் தெரியும், மது குடிச்சுனா கல்லீரல் போயிரும், முகுளம் போயிரும், குடும்பமே வெட்டியா போயிரும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் குடிக்கிறான். தெரிஞ்சது உணர்வுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, அவனுடைய உணர்வுல கலந்து இருந்துச்சுன்னா அவன் அதை தொட மாட்டான். புரியுதுங்களா? தெரிதல் வேற, உணர்தல் வேற. புரிதல் வேற, உணர்தல் வேற. உணர்வுக்கு வந்து விட்டால் தவறு நடக்காது. உணர்வுக்கு வந்து விட்டால் அளவோடு சாப்பிடுவோம். உணர்வுக்கு வந்து விட்டால் காலையில் எழுந்திரிச்சோன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வோம். ஒரு 2 நிமிஷமாவது தவம் பண்ணுவோம். எல்லாரத்தையும் எல்லோரையும் ஒரே சமமாக பார்ப்போம். அதாவது இன்று புதிதாய் பிறந்தோம்ங்கிறம்பளுங்க, அதாவது யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா அவரை பார்த்தோன்னே, இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறேன்னு வச்சுங்க, பார்த்த உடனே அவருடைய ஜாதகமே எனக்கு வருது. இவன் எந்தெந்த நேரத்தில் என்னை திட்டிருக்கான், எந்தெந்த நல்லது செஞ்சுருக்கான், என்னென்ன இது பண்ணியிருக்கான், இவனை எப்படி மூஞ்சி திருப்பிட்டு போகிறதா இல்லை பார்த்து சிரிக்கிறதா, இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரக்கூடாது. வந்ததுன்னா நான் எனக்கு உணர்வுக்கு எல்லாம் பிரம்மங்கிற உணர்வுக்கு நான் இன்னும் வரலேன்னு. எல்லாம் பிரம்மம் வந்ததுன்னா பார்த்தனா இன்னைக்கு புதுசாக அவனை பார்க்குற மாதிரி பார்க்கணும். வாங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன அந்த பழச எதுவுமே இருக்கக்கூடாது. பேஜில் வந்து அந்த பிடிஓன்னு போடுவாங்க பாருங்க, அடுத்த பக்கம் திருப்பு திருப்புன்னு. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அப்படியே பிடிஓ பிடிஓ பிடிஓன்னு போட்டு அடுத்த நாள் பக்கத்து திருப்புனா அந்த ஹிஸ்ட்ரி பூரா இருக்கு. ஹிஸ்ட்ரி பூரா அப்படியே இருந்ததுன்னா நான் வந்து பிரம்ம ஞானம் படித்து ஐயா சொன்ன மாதிரி அட்டைதான் என்கிட்ட இருக்குன்னு சான்று. நான் ஒரு பிரம்மஞானி அப்படின்னு சான்று இருக்கே ஒழிய, புரிஞ்சுக்கிட்டனே ஒழிய, புரிந்ததை உணர்வுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் முக்தி அடைஞ்சிட்டோம் அர்த்தம். அதுதான் அறிவை அறிவால், எது அறிவு, சிற்றறிவு. அந்த அறிவைன்னு முதல் சொல்கிறேன் பாருங்க, அறிவை. அறிவை எது? பேரறிவு. சுத்த வெளியிலிருந்து உள்ளார்ந்தமாக வெளிப்பட்டிருந்த அந்த அறிவை அறிவால், இந்த சிற்ற அறிவால் அறிந்த நிலை. அறிந்த நிலை என்ன? நீ ஒன்று தான், நானும் ஒன்று தான், இறைவன் வேறு நான் வேறு இல்லை. இறைவன் தான் நானாகவும் வந்திருக்கிறான். ஆணவம் இல்லாமல் சொல்லணும், நான் தான் இறைவன்கிறக்கும், இறைவன் தான் நானாக வந்திருக்கேன். அது இறைநிலை தான், அது இப்படி தான் வந்திருக்கு. ஆடு மாடு கோழி பார்ப்பன எல்லாம் எல்லாம் இறைநிலை தான். காக்கை சிறைகளின் நிலை நந்தலாலா அந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிற நிலை நமக்கு வந்துருச்சோம்னா நாம முக்தர்கள். சரிங்களா? அடுத்து சரி, இப்போ வந்து நாம் என்ன பண்ணிட்டோம், பக்தியிலிருந்து இப்போ பக்திக்கு வந்தோம். பக்தியில் வந்து அறிவாய், அறிவு அடிவுக்கு அடிமையாவது அடிமையாக இருந்தோம். அடிமையிலிருந்து கொஞ்சம் இதெல்லாம் ஏன் நடக்குது, உலகத்தில் இத்தனை எல்லாம் இத்தனை ரகசியங்கள் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் சாகிறான், ஏன் புத்தருக்கு அதான கேள்விங்க, ஏன் மரணம் வருது, ஏன் நோய் வருது, ஏன் முதுமை வருது, இதுதான் அறிவை, அதுதான் யோகம். அந்த யோகத்திலிருந்து அவருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது தான் அரசமர் தெரிவிப்பு வந்து அவருக்கு ஞானம் பெற்றாருன்னு என்ன சகலம் கண்ணை மூடி அந்த மௌனத்தில் 6 hours நம்ம இருக்கான்னு சொல்கிறாங்க பாருங்க. அதில் வந்து அந்த 0 frequency அவர் போகும்போது இயற்கையின் ரகசியங்கள் முழுமையாக அவருக்கு விளங்கிடுச்சு. இறைநிலையோடு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஓர் அமைதியிலே இருக்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் அதில் இருந்திருந்து உறைந்து பழகிட்டோம்னா அதுதான் நான் நீ தெரிஞ்சு, அந்த நிலை தான் யோகம். அதுக்கப்புறம் அறிவை அறிவை பேரறிவை வந்து இந்த சிற்றறிவால் அறிந்த நிலை முக்தி. இப்போ நாமெல்லாம் என்னங்க, முக்தி முக்தி அடைஞ்சிட்டோம்ல இல்லைங்களா? சந்தேகமா இருக்கா இல்லை? சரிங்களா, முக்தி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோம். அடுத்தது ஞானம். ஞானத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாங்க. சரிங்களா?
இப்போ நீங்கள் நல்லா தெளிவாகிக்கணும். நீங்கள் எல்லாருமே பிரம்ம ஞானம் எடுத்தாச்சு இந்த கிளாஸில். ஐயா வந்து திருப்பி திருப்பி நடத்திட்டாங்க. எல்லாம் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான், அறிந்த இடத்துக்கு நிற்கிறான், புரிந்த இடத்துல நிற்கல. ஐயா அதை புரிஞ்சுக்க சொல்லி தான், புரிஞ்சதை உணர்வாக்குங்கள். உணர்வாக்குங்கன்னா என்ன, எப்படி உணர்வாக்குன்னா என்ன, இந்த சிகரெட் குடிக்கிறது தான். சிகரெட்டு குடித்தா உடல் நலத்துக்கு தீங்கு தெரியும் எல்லாத்துக்கும், குடிக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரியும். ட்ரிங்க்ஸ் போட்ட தண்ணி அடித்தா கல்லீரல் போகும், மண்ணீரல் போகும், உடல் கெட்டு போகும், மூளை கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போயிடும், வாழ்க்கையே சூனியமாயிருன்னு தெரியும். யாருக்கு தெரியாமல் டாஸ்மாக் கடைக்கு போகிறது யார், எவனுக்காவது தெரியாமல் இருக்குமா? நம்ம குடும்பமே வீணாக போயிடும் தெரிஞ்சு தான் போகிறான். அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு தெரிஞ்சது உணர்வாகவில்லை. உணர்வுக்கு வந்து விட்டால் அது முக்தி. அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நாம் நிற்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ இதோட இன்னைக்கு நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க. அடுத்த வகுப்பில் வந்து நாம் அந்த ஞானம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு அதுக்கு கொஞ்சம் கதையெல்லாம் இருக்குது. இந்த கதையெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்தன்னா என்ன, அதுக்கு ஒரு கதை. முக்தன்னா என்ன, அதுக்கு ஒரு கதை. ஞானம் பெற்றவங்களுக்கு அது சின்ன சின்ன நிகழ்வுகளோடு நாம் அதை கொஞ்சம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். பார்க்கலாங்களா? சரி, இன்னைக்கு இதோட நிறைவு செய்துக்கோங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட், இந்த பக்தி எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மகானும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வள்ளலாறு அதைத்தான் சொல்கிறாரு, கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பர்களும் கழிப்புங்கிறது. சாமிஜி என்ன சொல்கிறாரு, கல்லாருக்கும் கல்லார் கற்றார் செயல் விளைவாய், எல்லாம் அதுதான். அது மாதிரி பாரதி பாட்டிலையும் அதான் வரும், கடலும் மலையும் எல்லாம் என் கூட்டம்னு சொல்கிறார் பாருங்க. அது மாதிரி எல்லாம் நான் என்னுடைய இது தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னா அது முக்தி அடைஞ்சிட்டோம்னா. நாம் எல்லாம் முக்தி அடைஞ்சதான் நினச்சிக்கலாங்க. கொஞ்சம் மாற்றிக்குவோம், நம்ம உணர்வு கொண்டு வந்துக்குவோம் எல்லாத்தையும். வாழ்க வளமுடன். அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். நான் இது மாதிரி ஏதாவது பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தாலும் அதுக்கு காரணம் யாருங்க, சாம்ஜி அல்லது இறைநிலை தான். நான் எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. பிடிக்கலினாலும் அதுக்கு காரணம் சாம்ஜி தான். பிடிச்சாலும் பிடிக்காட்டி இறைவன் தான். அதெல்லாம் அந்த ஞானத்தில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.